தேனி மாவட்ட ஆட்சியராக கிருஷ்ணன் முன்னி நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பொறுப்பில் இருந்த பல்லவி பல்தேவ் தற்பொழுது சென்னையில் உள்ள நில நிர்வாக கூடுதல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வீடுகளுக்கு விநியோகிக்கும் பொழுது கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு எண்ணெய் நிறுவனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ராமர் கோயில் கட்டுவதற்கான நிதியை திரட்ட மதுரையில் 100 வார்டுகளிலும் ரத யாத்திரையை நடத்த அனுமதி கோரிய வழக்கில் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்க மதுரை மாநகர் காவல் ஆணையருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல்லில் தனியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 10 வகுப்பு படிக்கும் 3 மாணவிகளுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 3 மாணவிகளும் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் போலி ரயில் டிக்கெட்டுகளை விற்பனை செய்த திருவெற்றியூரைச் சேர்ந்த தனியார் டிராவல்ஸ் உரிமையாளர் வினோதன் மற்றும் ஊழியர் ஹரிஹரன் ஆகிய இருவரை ரயில்வே தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1500 போலி இ டிக்கெட் பறிமுதல் செய்யப்பட்டது. மத்திய அரசு துறைகள் மற்றும் அமைச்சகங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மின்சார வாகன பயன்பாட்டை கட்டாயமாக்க வேண்டும். பொது போக்குவரத்தை மின்மயமாக்குவது மலிவானது மட்டுமல்ல, சுற்றுச்சூழலுக்கும் ஏற்றது. வேளாண் கழிவில் இருந்து பசுமை மின்சாரம் உற்பத்தி செய்வதை மின்துறை அமைச்சகம் ஊக்குவிக்க வேண்டும். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் பயனடைவர் என்று மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஊசலம்பட்டியில் மீண்டும் பெண் சிசு கொலை அரங்கேற துவங்கியுள்ளதோ என்ற கவலை எழுந்துள்ளது. மதுரை மாவட்டம் ஊசலம்பட்டி அருகே உள்ள கே பாறைப்பட்டியைச் சேர்ந்த சின்னசாமி சிவப்பிரியங்கா தம்பதிக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள். 3வதாகவும் பெண் குழந்தையை பிறக்க அதை கொலை செய்த விவகாரத்தில் அந்த தம்பதி கைது செய்யப்பட்ட நிலையில் குழந்தையை கொன்ற பாட்டி நாகம்மாளையும் போலீசார் கைது செய்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளை கேட்பது என்பதை கட்சியின் உயர்மட்ட குழு கூடி முடிவு செய்யும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள மாளிகை மேட்டில் அகழ்வாராய்ச்சி செய்வதற்காக அப்பகுதியில் மண்டி கிடக்கும் புல் புதர்களை அகற்றி சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. சில நாட்களுக்கு முன்பு ஆளில்லா சிறிய ரக விமானத்தின் மூலம் கங்கை கொண்ட சோழபுரத்தை சுற்றியுள்ள பொன்னேரி, கல்குளம், ஆயுதக்களம், மண்மலை, மாளிகை மேடு உள்ளிட்ட 6 இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குந்தாவில் நள்ளிரவு நேரத்தில் 3 குட்டிகளுடன் ஒரு புலி ஊர்வலம் வந்ததை அப்பகுதி பொதுமக்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.